Belakangnya. சங்கமானது இன்று மாவட்ட ரீதியாக மதிய நேரத்தில் இன்றைக்கு ஒரு பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டு இருக்கின்றது. உண்மையாக இந்த ஆர்ப்பாட்டத்தின் நோக்கம் வந்து மக்கள் மீது சுமத்தப்படுகின்ற வரி தொடர்பாகவும், அதே நேரம் இந்த வங்கிகள் மீது வரிகளை சுமத்துகின்ற போது இதனால் வந்து வங்கியில் கடமையாற்றுகின்ற ஊழியர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் வாடிக்கையாளர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். அதாவது வாடிக்கையாளர்கள் ஈடுபடுத்திய பணமானது இன்றைக்கு வங்கிகளில் காணப்படுகின்ற போது, இந்த வங்கிகள் அரச வங்கிகளிடமிருந்து இந்த பணத்தினை சுரண்டுகின்ற போது உண்மையாக பாதிக்கப்படுவது யாருன்றால் மக்களும் அதே நேரம் வாடிக்கையாளரும் எங்களை போன்ற வங்கி ஊழியர்களும் தான். ஆகவே இதற்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கமாகத்தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் இந்த ஒரு மணித்தியாரம் மதிய நேர இடைவெளியிலே நாங்கள் இன்றைக்கு நாடளாவிய ரீதியில் மாவட்ட ரீதியாக செய்து கொண்டிருக்கோம். அதன் பிரகாரம் இன்றைக்கு ஜால் மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து வங்கி ஊழியர்களும் இலங்கை வங்கி ஊழியர்கள் வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்வதன் மூலம் ஒரு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும். எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு வரி பற்றிய விழிப்புணர்வு தெரிய வேண்டும். ஏனென்று சொன்னால் வரி சுமையினால் வந்து உண்மையாக வந்து பொருட்களுடைய விலைகள் கூடுதலாக காணப்படுகின்றது. அதே நேரம் வங்கி ஊழியர்கள் பாதிக்கப்படுகிறார். அதே நேரம் வங்கியாளர்களுடைய ஓய்வூதியம் முக்கியமான விடயம் வந்து எங்களுடைய ஓய்வூதியம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு ஒரு நிரந்தரமான ஓய்வூதியம் ஒன்று இருக்கின்றது. அதே போல் எங்களுடைய வங்கி ஊழியர்களுக்கு நிரந்தரமான ஓய்வூதியம் இருந்தாலும் அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் இன்னும் அமல்படுத்தப்படவில்லை. 1996 பின்னர் நியமனம் பெற்ற வங்கி ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டமான சரியாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதனால வந்து அந்த வங்கி ஊழியர்களுடைய குடும்பங்களுக்கோ அல்லது அவர்களோ சரியான பாதிப்புகளை எதிர்நோக்குகின்றார்கள். ஆகவே இது நாடளாவிய ரீதியில் இருக்கின்ற அனைத்து வங்கி ஊழியர்களுக்கு உரிய ஒரு பொதுவான பிரச்சனையாக இருக்குது என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துகின்றோம். அது மட்டுமல்லாமல் வரிச்சுமை, இந்த வரிச்சுமையானது அரசாங்கம் மக்கள் மீதும் வாடிக்கையாளர்கள் மீதும் திணிப்பதன் மூலம் இது ஒரு நாட்டினுடைய மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகின்றது என்பதை நாங்கள் இத்தால் தெரிவிக்க விரும்புகிறோம்.
1996 முன்னர் வங்கியில் நியமனம் பெற்றவர்களுக்கு உண்மையாக ஓய்வூதியம் இருந்தது. 1996 பின்னர் நியமனம் பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம் இல்லாமல் இருந்தது. ஆனால் பின்னர் இலங்கை வங்கி ஊழியர் சங்கமானது 1996 2015 பல போராட்டங்களை நடத்தி, அரசாங்கத்துடன் போராட்டங்களை நடத்தி 1996 நியமனம் பெற்ற அனைவர்களுக்கும் ஓய்வூதியம் கிடைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தினை ஏற்படுத்தியது. ஆனால் அந்த ஓய்வூதிய திட்டத்திலும் பல குறைபாடுகள் இருக்கின்றது. அந்த குறைபாடுகளை நிவர்த்தி செய்து முழுமையான ஒரு ஓய்வூதியத்தை 1996 பின்னர் நியமனம் பெற்ற அனைத்து வங்கி ஊழியர்களுக்கும் நிரந்தரமான ஒரு ஓய்வூதிய திட்டம் அமுலாக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலங்கை வங்கி ஊழியர்கள் சங்கத்தினுடைய பெரிய ஒரு போராட்டமாக இருக்கின்றது. ஏனென்று சொல்ல போனால், இப்போது பார்க்க போனால் கூடுதலாக 1996 பின்னர் நியமனம் பெற்ற ஊழியர்களால் வங்கியில் காணப்படுகின்றார்கள். ஆகவே அவர்களுடைய சலுகைகள், அவர்களுடைய ஓய்வூதியத்துக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டத்தினுடைய மிக மிக முக்கியமான ஒரு போராட்டமாக காணப்படும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன்.